துணி புஜ்ஜியின் ஃபுட் சேலஞ்ச். துணிக்குருவிக்கும் புஜ்ஜிக்குருவிக்கும் சாப்பிட்றதுனா ரொம்பவே பிடிக்கும். பலவிதமான சாப்பாடு எல்லாத்தையும் சமைச்சு அதை சந்தோஷமாக உட்காந்து ரெண்டு பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டு சமையல்ல இருந்து பஞ்சாபி டாபா ஸ்டைல் வரைக்கும் எல்லா விதமான சமையல வீட்லேயே செஞ்சு சாப்பிடுவாங்க. துணிக்குருவி பகல் பூரா கஷ்டப்பட்டு வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ராத்திரி வீட்டுக்கு போய் பொண்ணு கூட சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றோம். துணி சம்பாதிக்கிற பணத்துல 90% பணத்தை அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கே செலவு பண்ணுவாங்க. புஜ்ஜிக்குருவி தினமும் காலையில தயாராகி பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவான். ஆனா டீச்சர் எடுக்கிற பாடத்துல அவளுக்கு கவனம் இருக்காது. இன்னைக்கு ராத்திரி வீட்டுல என்ன சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் துணிக்குருவி கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்காக வயலுக்கு போவா. 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை செய்வா. இன்னொரு 1 மணி நேரம் அவளுடைய ஸ்மார்ட் போன்ல அடுத்து என்ன சமைக்கலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருப்பா. எப்படியாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விதமான சாப்பாடையும் சாப்பிடணும் அப்படிங்கறதுதான் அந்த தாய் பெண்ணோட ஆலோசனையாவே இருந்துச்சு. அம்மா, உனக்கு தெரியுமா, இன்னைக்கு எங்க பள்ளிக்கூடத்துல ஓணம் பண்டிகை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஓஹோ, ஓணம் அப்படிங்கிற பண்டிகை இருக்கா? அந்த பண்டிகையை எப்படி நடத்துவாங்க? அந்த பண்டிகையை எப்படி நடத்துவாங்கன்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா அந்த பண்டிகையில வாழல போட்டு 40 வகையான உணவுகளை செஞ்சு பரிமாறுவாங்களாம். ஐயோ, கொஞ்சம் நினைச்சு பாரு. நினைச்சு பார்த்தாலே நாக்குல எச்சில் ஊறுதில்ல. அப்படி தாய் மகள் ரெண்டு பேரும் என்ன பண்டிகை வந்தாலும் முதல்ல அதுல பரிமாற சாப்பாட்டுக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க. இப்படி சில நாட்கள் போச்சு. பொங்கல் பண்டிகையும் வந்துச்சு. பண்டிகையை கொண்டாடுறதுக்காக துணிக்குருவி அவளுடைய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சா. புஜ்ஜிக்குருவிக்கும் ஸ்கூலு லீவ் விட்டுருந்தாங்க. அதனால புஜ்ஜி துணி ரெண்டு பேரும் அவங்களுக்கு தேவைப்படுற துணிமணிகளை ஒரு மூட்டையில கட்டிக்கிட்டு முதுகுல சுமந்துக்கிட்டு அவங்க ஊரான ராமாபுரத்துக்கு போனாங்க. ராமாபுரத்துல துணிக்குருவியோட அம்மாவான மகிக்கழுகு வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. மகிக்கழுகும் தன்னுடைய பொண்ணுக்காகவும் தன்னுடைய பேத்திக்காகவும் வாசல்லையே நின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. துணிக்குருவியும் அவளுடைய அம்மாவையும் அப்படியே அவளுடைய தோழிகள் எல்லாரையுமே சந்திக்கிறதுக்காக ரொம்பவும் ஆர்வமா இருந்தா. அப்படி துணிக்குருவியும் புஜ்ஜிக்குருவியும் அன்னைக்கு நாள் முழுக்க பயணம் செஞ்சு ராமபுரத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. துணி அவ பிறந்து வளர்ந்த ஊரை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அவ விளையாடிக்கிட்டு இருந்த இடத்தையும் அவ படிச்ச பள்ளிக்கூடத்தையும் எல்லாத்தையுமே புஜ்ஜி கிட்ட காட்டிக்கிட்டு இருந்தா. துணிக்குருவிய பார்த்ததும் அவளுடைய தோழிகளான சோட்டு கிளியும் அப்புறம் சிச்சு காக்காவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு துணி. இப்படி ஒரு பண்டிகையில உன்னை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த 3 நாள் நம்மள தடுக்கிறதுக்கு யாரும் இல்ல. ஊர் முழுக்க சுத்தி சந்தோஷமா தான் இருக்கணும். அப்படி துணிக்குருவி அவளுடைய சின்ன வயசு தோழிகளை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அப்படி கொஞ்ச நேரம் அவங்க ரெண்டு பேரு கூடயும் பேசியிருந்துட்டு அதுக்கப்புறமா துணி புஜ்ஜிய கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அம்மா மகிக்கழுகு கிட்ட வந்தா. 1 வருஷத்துக்கு அப்புறமா பொண்ணை பார்த்ததுல மகிக்கழுகு ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சு. மகிக்கழுகு அதோட பொண்ணையும் அப்படியே பேத்தியையும் கட்டிப்பிடிச்சுக்குச்சு. ஏமா, உன்னை பார்த்து கிட்டத்தட்ட 1 வருஷமாவது இருக்காது. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. இந்த 3 நாள் வீட்ல நீ எந்த வேலையே செய்ய கூடாதுமா. நீ செய்ய சொன்னாலும் நான் செய்ய மாட்டேமா. சரி, அதெல்லாம் விடு. எனக்காகவும் என் பொண்ணுக்காகவும் என்ன பலகாரம் செஞ்சு வச்சிருக்க? நிறைய பலகாரம் செஞ்சு வச்சிருக்கமா. 100 லட்டுக்களை செஞ்சு வச்சிருக்கேன். அதே மாதிரி 200 முறுக்க நான் செஞ்சு வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நீயும் பொண்ணும் சேர்ந்து 1 நொடியில அதை சாப்பிட்டுருவீங்கல்ல. அப்படி துணிக்குருவி புஜ்ஜிக்குருவி மகிக்கழுகு கிட்ட கொஞ்ச நேரம் பேசினாங்க. அதுக்கப்புறமா மகிக்கழுகு செஞ்சு வச்ச பலகாரங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. துணிக்குருவியும் புஜ்ஜிக்குருவியும் லட்டுக்களையும் முறுக்கையும் சரிசமானமா ரெண்டா பிரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி அதை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில கோழி கூற வரைக்கும் அத சாப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. அவங்கள பார்த்து மகிக்கழுகு ஆச்சரியப்பட்டுச்சு. என்ன இது, நைட்டு உட்காந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க? அப்படின்னா நைட்டு முழுக்க நீங்க தூங்கலையா? சாப்பிட்டுக்கிட்டேவா இருந்தீங்க? ஆமாமா, 100 லட்டு 200 முறுக்குன்னா சாதாரண விஷயமா? அதுவும் நீ செஞ்ச இந்த பலகாரத்தோட சுவை சொல்லவா வேணும்?
ரொம்ப அருமையா இருக்குமா. ஒரு தடவை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை நிப்பாட்ட எங்களுக்கு மனசே வரலம்மா. அப்படி துணிக்குருவியும் புஜ்ஜிக்குருவியும் பலங்காரங்களை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல சோட்டு கிளியும் சிச்சு காக்காவும் துணியோட வீட்டுக்கு வந்தாங்க. பண்டிகை அப்படிங்கிறதுனால அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அழகா அலங்காரம் செஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவளுடைய தோழியான துணியையும் அலங்காரம் பண்ணாங்க. புஜ்ஜியும் பார்க்க ரொம்பவே அழகா இருந்தா. அப்படி சோட்டு சிச்சு ரெண்டு பேரும் துணியையும் புஜ்ஜி குருவியையும் கூட்டிட்டு வெளியில போனாங்க. இங்க பாரு துணி, ஒவ்வொரு பொங்கல் பண்டிகைக்கும் நம்ம ஊர்ல நிறைய விளையாட்டுகள் இருக்கும். அத பார்க்க நமக்கு ரெண்டு கண்ணு பத்தாது. பலவிதமான போட்டியும் இருக்கும். கோல போட்டி, உரி அடிக்கிறது, ஃபேஷன் ஷோ, ஒன்னா ரெண்டா, இது எல்லாத்தையும் பாக்குறத விட கலந்துக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அப்படி சிச்சு காக்காவும் சோட்டு கிளியும் துணி அப்புறம் புஜ்ஜிய அந்த போட்டிகள் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. பொங்கல் பண்டிகைக்கு பலவிதமான போட்டிகள் அங்க நடந்துகிட்டு இருந்தாலும் துணிக்குருவியோட பார்வை மட்டும் ஒரே ஒரு போட்டி மேலதான் போச்சு. அதுதான் ஃபுட் காம்படிஷன். துணிக்குருவி அந்த போட்டியில கலந்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணான். அந்த போட்டியை ஏற்பாடு பண்ண லூசிபுராவை பார்க்க போச்சு. என்ன மேடம், இங்க வந்திருக்கீங்க? நீங்க இந்த போட்டியில கலந்துக்க போறீங்களா? ஆமா, நான் நிச்சயமா இந்த போட்டியில கலந்துக்கிறேன். அப்படியே நிச்சயமா நான் ஜெயிப்பேன் கூட. ஆனா மேடம், இது அம்மா பொண்ணு ரெண்டு பேருக்கான போட்டி. அதனால கலந்துக்கிட்டா அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் தான் கலந்துக்கணும். உங்க பொண்ணு இந்த போட்டியில கலந்துக்கிறாங்களா அப்படின்னு கேளுங்க. அப்படி நீங்க கலந்துக்கிட்டு ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு 25,000 ரூபாய் பரிசு கிடைக்கும். ஆனா அப்படி சாப்பிட முடியாம சாப்பாடு மிச்சம் வச்சிட்டீங்கன்னா நீங்க எங்களுக்கு 25,000 ரூபாவை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு லூசிபுரா சொன்னதுனால புஜ்ஜிக்குருவியும் சந்தோஷத்துல குதிச்சா. புஜ்ஜிக்குருவியோட நண்பர்களான பன்னு கிளியும் சின்ன காக்காவும் புஜ்ஜிய ரொம்பவும் உற்சாகப்படுத்தினாங்க. அப்படி புஜ்ஜிக்குருவி துணியோட சேர்ந்து போட்டியில கலந்துகிட்டா. லூசிபுரா முதல்ல 10 விதமான பலகாரங்களை எடுத்துட்டு வந்துச்சு. அத துணி அப்புறம் புஜ்ஜிக்கு முன்னாடி வச்சது. லூசிபுரா ஒரு விசில் அடிச்ச உடனே துணிக்குருவியும் புஜ்ஜியும் சேர்ந்து அந்த பலகாரங்களை சாப்பிட்டாங்க. அப்படி 10 விதமான இனிப்புகளை 10 நிமிஷத்துல சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதை பார்த்து அங்க இருக்கிற பறவைகளும் லூசிபுராவும் ஆச்சரியப்பட்டுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லூசிபுரா 500 அதிரசத்தை எடுத்துட்டு வந்து வச்சது. அட பாட்டி, பொங்கலுக்கு அதிரசம் செய்யல அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். கடவுள் என்னுடைய வேண்டுதலை கேட்டு இப்படி என் ஆசைய நிறைவேற்றிருக்கான் போல. வாமா, ஒரு பொடி பிடிச்சிடலாம். அப்படி துணிக்குருவியும் புஜ்ஜிக்குருவியும் சேர்ந்து 500 அதிரசத்தை அரை மணி நேரத்துல முடிச்சிட்டாங்க. அப்படி அவங்க சாப்பிடுற விதத்தை பார்த்து லூசிபுரா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு. அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே எங்க போட்டியில ஜெயிச்சிடுவாங்களோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. இந்த தடவை 10 கிலோ சிக்கன் பிரியாணியை எடுத்துட்டு வந்து கொடுத்துச்சு. அதை பார்த்து துணிக்குருவியும் புஜ்ஜிக்குருவியும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஆனாலும் எப்படியாவது 25,000 ரூபாய ஜெயிச்சாகணும் அப்படின்னு நினைச்சாங்க. இன்னைக்கு போட்டியில ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தங்க ஜெயிச்சாகணும். அது நீ ஜெயிச்சாலும் சரி, நான் ஜெயிச்சாலும் சரி. ஆனா நாம தோத்துட்டு இந்த லூசிபுராவுக்கு 25,000 ரூபாவை கொடுக்கவே கூடாது. சரிம்மா, நான் முழுசா முயற்சி செய்யறேன். அப்படி துணிக்குருவி புஜ்ஜிக்குருவி ஒருத்தங்களை ஒருத்தங்க உற்சாகப்படுத்திக்கிட்டு 10 கிலோ பிரியாணிய கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டாங்க. அப்படி எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டாலும் கூட ரொம்ப சுறுசுறுப்பாவே இருந்தாங்க. அவங்கள பார்த்து அங்க இருக்கிற பறவைகள் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இனிமே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எந்த சாப்பாடுமே இல்லைங்க. இன்னைக்கு போட்டியில நீங்க ரெண்டு பேருமே ஜெயிச்சிருக்கீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் 25,000 ரூபாவை பரிசா கொடுக்கறேன். அப்படி லூசிபுரா துணிக்குருவிக்கும் புஜ்ஜிக்குருவிக்கும் 25,000 ரூபாவை பரிசா கொடுத்துச்சு. அந்த பணத்தை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்துட்டு போய் மகிக்கழுகு கிட்ட காட்டினாங்க. மகிக்கழுகு அதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. சோட்டு கிளியும் பன்னு கிளியும் அதே மாதிரி சிச்சு காக்காவும் சின்ன காக்காவும் துணி அப்புறம் புஜ்ஜிய ரொம்பவும் பாராட்டினாங்க. துணிக்குருவி அந்த மொத்த பணத்தையும் சோட்டு கிட்ட கொடுத்துட்டா. இந்த பணத்தை வச்சு இந்த ஊருக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னான். துணியோட அந்த நல்ல மனசை பார்த்து ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் அவங்கள பாராட்டினாங்க.
அப்படி பண்டிகையை நல்லபடியா முடிச்சு துணி புஜ்ஜி ரெண்டு பேருமே அவங்க ஊருக்கு திரும்பிட்டாங்க. குருவியின் வீட்டின் கூரை மேல் தர்பூசணி விளைச்சல். துணிக்குருவியோட பொண்ணு பேரு புஜ்ஜி குருவி. துணிக்குருவிக்கு விவசாயம் செய்யறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அவளுடைய முன்னோர்கள் மாதிரி அவளும் விவசாயம் செய்யணும் அப்படின்னு தான் கனவு கண்டுகிட்டு இருப்பா. ஆனா விவசாயம் செய்யறதுக்கு அவகிட்ட வயல் இருக்கல. அவகிட்ட வயல் இல்லைங்கிறதுனால அதே ஊர்ல கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு அவ வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தா. சம்பாதிக்கிற பணத்துல அவளுடைய பொண்ணை அவ படிக்க வச்சுக்கிட்டு இருந்தா. அப்படியே கொஞ்சம் பணத்தை அவ சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தா. அப்படி எடுத்து வச்ச பணத்துல என்னைக்காவது ஒரு நாள் நிலத்தை வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. துணிக்குருவி பணம் சம்பாதிக்க எந்த வேலையை வேணும்னாலும் செய்ய தயாரா இருந்துச்சு. யார் என்ன வேலை கொடுத்தாலும் சரி, பணத்துக்காக அந்த எல்லா வேலைகளையுமே எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அவ அத செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் சோட்டுக்கிளி காலையிலேயே துணிக்குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு. தூக்கத்துல இருந்த துணிக்குருவிய எழுப்புச்சு. தூக்க கலக்கத்துல எழுந்திருச்ச துணிக்குருவி சோட்டுக்கிளிய பாத்துச்சு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுச்சு. என் மாமனாரும் மாமியாரும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பலகாரங்களை செஞ்சு கொடுக்கணும். எனக்கு சரியா சமையல் செய்யவே வராது. இதுல நான் எப்படி பலகாரம் செஞ்சு கொடுக்க முடியும்? நீ செஞ்சு கொடு, அதுக்கு உனக்கு 5000 ரூபாய் கொடுக்கறேன். தயவு செஞ்சு அவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி என் மரியாதையை காப்பாத்துட்டு நீ. அப்படி சோட்டுக்கிளி கேட்டதுனால துணிக்குருவி பலகாரங்களை செஞ்சு கொடுக்கறதுக்கு சரின்னு ஒத்துக்குச்சு. அப்படி சோட்டுக்கிளி துணிக்குருவிய அவ கூடவே அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். துணிக்குருவி முதல்ல அரிசிய நல்லா கழுவி அதை காய வச்சு அதுக்கப்புறமா உரல்ல போட்டு அதை அரைக்க ஆரம்பிச்சா. அப்படி அரிசி மாவுல அதிரசம், முறுக்கு, சீடை எல்லாத்தையுமே தயார் பண்ணா. அப்படியே கடலை மாவு போட்டு பூந்தி லட்டு, மைசூர் பாக்கு கூட ரெடி பண்ணா. அப்படி ஒரே நாள்ல எல்லா பலகாரங்களையும் செஞ்சு அதை சோட்டுக்கிட்ட ஒப்படைச்சா. சோட்டுக்கிளி துணிக்கு நன்றிய தெரிவிச்சது. அதுக்கப்புறமா சொன்னபடியே துணி செஞ்ச வேலைக்காக அவளுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா. துணியும் அந்த 5000 ரூபாய் வாங்கிக்கிட்டா. துணிக்குருவி அந்த பணத்தை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. காலையில இருந்து பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையுமே துணி மறந்துட்டா. அதுக்கப்புறமா துணி சோட்டு கொடுத்த 5000 ரூபாய் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டான். அப்படி பணத்தோட பறந்து போய்கிட்டு இருக்கிற துணிக்குருவிய சிச்சு காக்கா கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு. துணிக்கிட்ட அவள பணம் இருக்கிறத பார்த்து சிச்சு ரொம்பவே ஆச்சரியப்பட்டுச்சு. அட, என்ன இது, துணி கட்டு கட்டு பணத்தை எடுத்துட்டு போறா? அப்படின்னா இப்பா நல்லா சம்பாதிக்கிற போல தெரியுதே. நாம போய் துணிக்கு கொஞ்சம் உதவியே செய்யலாமே அப்படின்னு சிச்சு காக்கா அடுத்த நாள் துணிக்குருவியோட வீட்டுக்கு போச்சு. துணிக்குருவி அவ சம்பாதிச்ச பணத்தை எண்ணி பாத்துக்கிட்டு இருந்தா. அப்படி என்னென்ன பணத்தை அவ பெட்டியில வச்சு பூட்டிக்கிட்டு இருந்தா. அப்போ இது எல்லாத்தையும் யாருக்கு தெரியாம சிச்சு பாத்துச்சு. எப்படியாவது அந்த பணத்தை நான் சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு யோசிச்சுது. அதுக்குள்ள துணிக்குருவி வாசல்ல நின்னுகிட்டு இருந்த சிச்சு காக்காவ கவனிச்சுது. உள்ள வா அப்படின்னு கூப்பிடுச்சு. உடனே சிச்சு காக்காவும் உள்ள வந்துருச்சு. பரவாயில்ல துணி, பாத்துக்கிட்டு இருக்கும்போது பணக்காரியா மாறிட்ட, நிறைய பணம் சம்பாதிக்கிற அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனாலும் இன்னும் எதுக்காக இந்த பழைய வீட்லயே இருக்கிற? நம்ம ஆத்தங்கரையோரமா புது புது வீடு கட்டுறாங்களாம், அதுல ஒரு வீடு வாங்க வேண்டியது தானே? அப்படி சிச்சு காக்கா கேட்டப்போ துணிக்குருவி அதுக்கு இப்படி பதில் கொடுத்துச்சு. இல்ல சிச்சு, நான் என்கிட்ட இருக்கிற பணத்துல ஒரு இடத்த வாங்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய முன்னோர்கள் செஞ்ச மாதிரி விவசாயம் செய்யணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதுக்குதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் நல்ல நாளா பார்த்து நான் ஒரு இடத்த நிச்சயமா வாங்குவேன் அப்படின்னு துணிக்குருவி அதோட ஆசை என்னங்கறத சிச்சு காக்கா கிட்ட சொல்லுச்சு. அன்னையில இருந்து சிச்சு காக்கா துணிக்கிட்ட இருக்கிற அத்தனை பணத்தையும் எப்படியாவது சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் துணிக்குருவியோ கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தா. சில நாட்களுக்கு அப்புறம் துணிக்குருவி கிட்ட 1 லட்சம் ரூபாய் சேர்ந்துச்சு. அதை வச்சு துணிக்குருவி நிச்சயமா ஒரு இடத்த வாங்கிடலாம் அப்படின்னு யோசிச்சா. துணிக்குருவியும் புஜ்ஜிக்குருவியும் சேர்ந்து ஊர் முழுக்க நல்ல இடத்துக்காக பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்க மகிக்கழுக பார்க்க போனாங்க. மகிக்கழுகு அந்த ஊர்ல யாருக்கு இடம் வேணும்னாலும்
அவங்களுக்கு ஏத்தாப்புல ஒரு நல்ல இடத்தை தான் பார்த்து கொடுக்கும். அப்படியே துணைக்குருவி மகிக்கழக சந்திச்சு விவசாயம் செய்யறதுக்கு அவளுக்கு ஒரு நல்ல பூமி வேணும் அப்படின்னு கேட்டா. எல்லாரும் ஒரு நல்ல வீட்டை கட்டிக்கதான் எனக்கு இடம் வேணும் அப்படின்னு கேட்டு வருவாங்க. ஆனா நீ விவசாயத்துக்கு இடம் கேட்டு வர. சரி சரி, நான் உனக்கு ஒரு நல்ல பூமியையே காட்டுறேன். அதுக்கு கமிஷனா எனக்கு 20,000 ரூபாய் கொடுக்கணும். அப்படி மகிக்கழுகு கேட்ட பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு துணிக்குருவியும் அதுக்கு ஒத்துக்குச்சு. அதுக்குள்ள சிச்சு காக்கா மகிக்கழுக பார்க்க வந்துச்சு. அப்போ சிச்சு காக்கா மகிக்கழுக கிட்ட இப்படி சொல்லுச்சு. என்னங்க மகிக்கழுக, இவ்வளவு வயசானாலும் இன்னும் கமிஷனையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. அட, நீ என்ன சொல்ல வர? என்ன சொல்ல வரியோ அத கொஞ்சம் நேரா என்கிட்ட சொல்ல. அதாங்க, அந்த துணிக்கிட்ட நிறைய பணம் இருக்கு. நீங்க அந்த துணிக்கு ஒரு நல்ல இடத்த வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கமிஷன் கொஞ்சம் தான் பணம் வரும். ஆனா அவகிட்ட இருக்கிற அந்த 1,00,000 ரூபாவை நாம ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ண அடிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில நாம செட்டில் ஆயிடலாம்ல அப்படின்னு சிச்சு காக்கா மகிக்கழுகோட மனசுல விஷத்தை கலந்துச்சு. மகிக்கழுகும் அதுக்கு சரி அப்படின்னு ஒத்துக்குச்சு. துணிக்குருவி பூமி வாங்குறதுக்காக மகிக்கழுகு கிட்ட போச்சு. மகிக்கழுகு காலியா இருக்கிற ஒரு பூமிய துணிக்குருவி கிட்ட காட்டுச்சு. துணிக்குருவிக்கு அந்த பூமி ரொம்ப பிடிச்சு போச்சு. அம்மா, இந்த பூமி ரொம்ப நல்லா இருக்கு. ஏ, ஸ்கூலுக்கும் இது பக்கத்துல தான் இருக்கு. ஆமா, எப்படியோ வெயில் காலம் வரப்போகுது இல்லையா, அப்ப இந்த பூமியில நான் தர்பூசணி பழங்களை வளர்க்கறேன். அப்படி துணிக்குருவிக்கும் புஜ்ஜி குருவிக்கும் அந்த பூமி ரொம்பவே பிடிச்சு போச்சு. துணிக்கு அந்த பூமி ரொம்பவே பிடிச்சு போனதுனால 1,00,000 ரூபாயையும் எடுத்து மகிக்கழுகு கிட்ட கொடுத்துட்டா. அப்படி மகிக்கழுகு மூலமா அந்த இடத்த அவ வாங்கினா. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு மகிக்கழுகும் சிச்சோ காக்காவும் கொஞ்ச நாள் அந்த ஊரை விட்டு வெளியில போயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் துணிக்குருவி அவளுடைய விவசாயத்தை ஆரம்பிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போனா. அதே நேரத்துல தான் அந்த பூமியோட ஒரிஜினல் ஓனரான லூசிபுரா அங்க வந்துச்சு. என்ன குருவி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது ஏன் நிலம்? வேணும்னா இந்த பத்திரத்தை பாரு. ஆனா இந்த பூமிய நான் மகிக்கழுகு கிட்ட எல்லாம் வாங்கின. மகிக்கழுகு தான் இந்த பூமியோட ஓனர் வெளிநாட்டுல இருக்கிறதா என்கிட்ட சொல்லுச்சு. நீ ஏமாத்திட்ட போல, இந்த நிலம் எனக்கு சொந்தம், மரியாதையா இங்கிருந்து போயிடு. அப்படி லூசிபுரா துணிக்குருவிய அங்கிருந்து துரத்துச்சு. பாவம் துணிக்குருவி அவளுடைய பொண்ணுகிட்ட இந்த விஷயத்த சொல்லி ரொம்பவும் கவலைப்பட்டா. நாம ஏமாத்திட்டோமே அப்படின்னு ரொம்பவும் கவலைப்பட்ட துணி தூக்கம் சாப்பாடு தண்ணி எல்லாத்தையுமே விட்டுட்டா. ஒரு நாள் புஜ்ஜி குருவி அவளுடைய ஸ்மார்ட் போனை எடுத்துக்கிட்டு துணிக்குருவி கிட்ட வந்தா. அவ மாடித்தோட்ட வீடியோக்களை துணிக்குருவிக்கே காட்டிக்கிட்டு இருந்தா. துணியும் அந்த எல்லா வீடியோக்களையும் பார்த்தா. பாத்தியாமா, இவங்க கிட்ட விவசாயம் செய்யறதுக்கு பூமி இல்லைனாலும் அவங்க வீட்டு மாடியில கூரையில செடிங்களை நட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விளைச்சல கொண்டு போய் விக்கிறாங்க கூட. அப்படி புஜ்ஜிக்குருவி காட்டின வீடியோவை பார்த்து துணிக்கு கொஞ்சம் தைரியமும் வந்துச்சு. அடுத்த நாளே அவருடைய வீட்டுக்கு உரைய அழகா சுத்தம் செஞ்சு பூ தொட்டிங்களை எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சு அதுல மண்ணையும் நெருப்பினா. அடுத்து வர்றது வெயில் காலம்ன்றதுனால அவ தர்பூசணி விதைகளை போட்டா. பூச்சி பிடிக்காம இருக்க மருந்தையும் போட்டா. அதுக்கப்புறம் சரியான உரத்தையும் கொண்டு வந்து போட்டா. இப்படியே நாட்களும் போச்சு. துணிக்குருவியோட கூரை மேல தர்பூசணி பழங்கள் எல்லாம் வந்துச்சு. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு தர்பூசணி பழங்கள் இருந்துச்சு. துணிக்குருவியோட வீடே இப்போ தர்பூசணி பழங்களால ரொம்ப வளைஞ்சுது. பறவைகள் எல்லாருமே துணியோட வீட்டை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்படி வெயில் காலமும் வந்துருச்சு. துணி புஜ்ஜி ரெண்டு பேருமே அவங்க கூரையில விளைஞ்ச தர்பூசணி பழங்களை ஒரு தள்ளு வண்டியில வச்சுக்கிட்டு அத விக்கிறதுக்காக போனாங்க. அம்மா பாத்தியாமா, நாம கூரை மேல வளர்த்த இந்த தர்பூசணி எல்லாமே பூமியில விளைஞ்ச மாதிரியே இருக்கு. இவ்வளவு பெருசு பெருசா இருக்குல்ல. சம்மர் லீவு அப்படிங்கறதுனால புஜ்ஜி குருவியும் வியாபாரத்துல அவங்க அம்மா கூடவே இருந்து உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்படி சில நாட்கள்லயே
அவ இழந்த அந்த மொத்த பணத்தையும் முழுசாவே சம்பாதிச்சார் துணிக்குருவி. அப்படி மாடித்தோட்டம் மூலமா தர்பூசணியை வளர்த்து துணி மறுபடியும் பணக்காரியா ஆயிட்டா.